காம் சொல்லுங்க சார். நான் இப்போ உங்கள்ட்ட டயலாக் ஆஃபீஸுக்கு இப்போ 2-3 நாளாக ட்ரை பண்ணுறோம் கண்டெக்ட் பண்ணுறதுக்கு. ஒரு விஷயம் உங்கள்ட்ட தெரிஞ்சுக்கொள்ளணும், எங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஒன்று வேணும். இந்த உங்களுக்கு கேம் கிளப்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஆப்ஷன் வச்சுருங்களா டயலாகில்? ஓகே, டயலாகில் இல்லாத சர்வன்ட் சென்னா நீங்கள் எப்படி டயலாக் சல்லியை வெட்டுறீங்க? அதை அதை அக்செப்ட் பண்ணினோன்னே கம்பெனியால உங்களோட டயலாகால தானே? கம்பெனி இல்ல, டயலாக்ல இல்ல சார், அது வந்து நெட்வொர்க்ல இருக்குறது. ஓகே, அந்த பாப்அப் நீங்க கிளிக் பண்ணினது பிறகு, தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் வந்து பாப்அப் வந்து கிளிக் பண்ணது பிறகு, நீங்க வந்து அந்த தேர்ட் பார்ட்டி சர்வீஸ்ல எங்களுக்கு அக்கவுண்ட் ஒன்று இல்ல, டயலாக்ல தான் அக்கவுண்ட் ஒன்று எங்களுக்கு. அப்ப எங்கட டயலாக்ல நீங்க சல்லி வெட்டுறதுக்கு முந்தி நீங்க செல்லணும், அந்த பாப்அப் கிளிக் பண்றதால இது டயலாக்ல தான் வெட்டிப்படும் சொல்லி உங்களுக்கு நீங்க ஒரு கஸ்டமர்ஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அட்வர்டைஸ்மென்ட்ல இருக்குமே சார் பிரைஸ் விவரங்கள்? இல்ல இல்ல, அதுல ஒரு டிஃபரண்டும் இல்ல, அதுல ஒரு கார்ட்டூனை போட்டு சும்மா அது ஒண்ணுமே இல்ல, சப்ஸ்கிரைப்னும் வரதும் இல்லை. அதை கிளிக் பண்ணினா ஒரு நாளைக்கு 20 ரூபா வெட்டுது, இல்லாட்டி ஒரு கிழமைக்கு 7 ரூபா வெட்டுது. இப்போ நாங்கள் வந்து நியாயமான பேர் இங்கே 100-150 பேர் என்ற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தெரிஞ்சவனுக்கு எல்லாம் நீங்கள் வெட்டிடுறீங்க 20 ரூபா. ஆனால் நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லை டயலாகால், நீங்கள் என்னத்துக்கு அதை சல்லியை வெட்டுறீங்க? இதை தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் ஒன்று தான் நீக்கி இதை நீங்கள் வந்து செஞ்சால் சல்லி வெட்டுறான்னு ஒரு இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் கொடுக்குறீங்க இல்லை டயலாகால. எதுலேருந்து மெசேஜ் வரணும்? ஹலோ, அதில் நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ஃபர்மேஷன் தாரீங்கமே இல்லை, எவ்வளோ டயலாகால வெட்டுறேன். இப்போ நாங்கள் வந்து ஐடென்டி கார்டை தந்து எங்கள்கிட்ட டீட்டெயில்ஸை டயலாகோட தான் நாங்கள் அக்ரிமெண்ட், நாங்கள் தேர்ட் பார்ட்டி ஒருத்தரோடையும் நாங்கள் அக்ரிமெண்ட் ஒன்று பண்ணிடலே. நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 20 ரூபா வெட்டுற, ஒரு கிழமைக்கு 70 ரூபா வெட்டுறேன் சென்னா நீங்கள் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தரணும். அதுதான் உங்களுக்கு லீகல் அதுதான் லீகலாக செய்கிறேன் சென்னா. நீங்கள் இப்போ ஒரு ஆள்கிட்ட 20 ரூபா வெட்டி விட்றீங்க சும்மா தேர்ட் பார்ட்டின்னு சொல்லி, அது போகிற கஸ்டமர் சர்வீஸுக்கு கால் பண்ணினா ஆன்சர் இல்லை 2 நாளைக்கு, அது உள்ளுக்கு நீங்கள் 40 ரூபா வெட்டுறீங்க சரியா? அப்போ 100 பேர் என்னதான் இல்லை இல்லை மன்னிக்கிறல்ல, நான் மன்னிப்பை கேட்க வரல. இப்போ நீங்கள் செல்லுங்களே, இப்போ 100 பேர்கிட்ட நீங்கள் 20 ரூபான்னு வெட்டினீங்கன்னு சொன்னா தவறியாலும் உங்களுக்கு 1 ரூபா இன்கம் வந்தீங்க. அதை ஆக்டிவ் ஆகுறதுக்கு இன்னும் இல்லை, நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்கு நாங்கள் பாருங்கள், நாங்கள் இட்ஸலாத் யூஸ் பண்ணிக்கிறோம், ஏர்டெல் யூஸ் பண்ணுறோம், இவ்வளோ அலர்ட்டி இல்லை. அதில் ஒன்றும் நீங்கள் வந்து ஆட்களை மோடே நாக்கி நீங்கள் தான் எனக்கு சல்லி எடுக்கிறீங்க. நீங்கள் உங்களோட ப்ரோக்ராமில் அதை பர்டிகுலர் அட்வர்டைஸ்மெண்ட், பர்டிகுலர் சார்ஜஸ், பர்டிகுலர் ஆளுக்கு போகிறதுக்கு வெட்டி பண்ணுறதுக்கு யார் செஞ்சுக்கிற, டயலாகா இல்லாட்டி அவன் தேர்ட் பார்ட்டியா? ரெண்டு பேரும் சேர்ந்தா நீங்கள் யார்கிட்ட செல்லும்? நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கிடத்த வெட்டுவீங்களா சல்லியை செல்லாமல்? இல்லை லிங்கை கிளிக் பண்ணுறேன், நாங்கள் வேறு லிங்க்கும் வந்து நாங்கள் கிளிக் பண்ணுறோம், ஆனால் சல்லி வெட்டி பண்ணுறது இல்லை. அப்போ எந்த லிங்கை கிளிக் பண்ணினா டயலாகில் வெட்டும்னு சொல்லி நீங்கள் பொப்பப்புக்கு நீங்கள் அந்த கம்பெனிகிட்ட செல்லணும். இது டயலாகோட சம்பந்தமான ஒரு பொப்பப். அப்போ நீங்கள் அந்த பொப்பப்பை நீங்கள் அப்போ இது பண்ணக்குள்ளே அதில் டீட்டெயில்ஸை போடணும், இது வந்து இன்னும் கேமுக்கு தான் இத்தனை, இது இவ்வளோ சார்ஜ் அறவிடப்படும், இல்லாட்டி 70 ரூபா வெட்டிப்படும், இல்லாட்டி 20 ரூபா வெட்டிப்படும், இதை டீஆக்டிவ் பண்ணுறதுக்கு முறை என்ன, அதெல்லாம் போட்டு தான் நீங்கள் பொப்பப்பை நீங்கள் அப்ரூவ் பண்ணணும். ஒரு சும்மா ஒரு கார்ட்டூன் பிக்சர் ஒன்றை போட்டு நீங்கள் பொப்பப் பண்ண போட்டோன்னே இந்த நாலேஜ் இல்லாதாக்கள் கிளிக் பண்ணினது போகிறோம் அவங்களுக்கு தெரியா எப்படி வெட்டிப்படுறேன்? நீங்கள் மட்டும் மெசேஜ் அனுப்பிங்க 20 ரூபா வெட்டுது, 20 ரூபா வெட்டுது, 40 ரூபா வெட்டுதுண்டு. அப்போ நீங்கள் 1000-100 பேர்கிட்ட நீங்கள் வந்து 20 ரூபா வெட்டினா எவ்வளோ கணக்கு உங்களுக்கு? நீங்கள் கோடி கணக்கில் அப்படி பெரட்டிட்டு இப்போ கால் பண்ணுறவங்களுக்கு டீஆக்டிவ் பண்ணிவிட்டு நீங்கள் வேலையை பார்ப்பீங்க? அதுவும் டைரக்ட் டீஆக்டிவேட் இல்லை டயலாகில்,
சப்ஸ்கிரைப் பண்ற எப்படின்னு சொல்லி அவங்க. இது யார் உங்களோட இப்ப நீங்க இதுக்கு யார் உங்களோட மேனேஜ்மென்ட் சூப்பர்வைசர் ஒன் மேனேஜர் ஒன் இல்ல இந்த சப்ஜெக்ட் பேசுறதுக்கு இருக்காங்க சார். கொஞ்சம் குடுக்குறீங்களா அவர்ட்ட? சரி, அழைப்புல காத்துக்கோங்க. அழைப்புல எவ்வளவு நேரம் காத்திக்கணும்? சரி சார், நீங்க இப்ப இப்படி பேசிட்டு அழைப்புல காத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அரை வரும் 45 நிமிஷம் நீங்க ஹோல்ட் பண்ணிட்டு நான் கட் பண்ணிட்டு போவோம் நினைச்சவானு. சரியா, நீங்க சூப்பர்வைசர் ஒருத்தர் போடுங்க, இல்லாட்டி நான் டிஆர்சிக்கு போயிட்டு இதை நான் கம்ப்ளைண்டா இது பண்ணி அதோட ரூல்ஸ் பெர்மிஷன் எல்லாம் போட்டு இந்த பொப்அப் கேசிக்கு தானே அதுக்கு லீகல் ஒன் டீக்கி நாங்கள் அதை நான் செஞ்சுடுவோம். இப்ப நீங்க சூப்பர்வைசர் கொடுங்களே. இந்த சார் உங்களோட ரெப்ரஸன்டேட்டிவோட நான் ஒரு சப்ஜெக்ட் ஒன்று பேசிட்டு இருந்தேன், இந்த கேம் கிளப் சம்பந்தமாக ஒரு சப்ஜெக்ட். ஓகே சார். இந்த டயலாகில் நாங்கள் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணி கொண்டிருக்கக்குள்ளே ஒரு பப்பப் ஒன்று அப்பியர் ஆகுது, அதை நாங்கள் வந்து தவறுதலாகவோ இல்லாட்டி நாலேஜ் ஓடியோ நாங்கள் கிளிக் பண்ணி நினைச்சிருந்தா உங்களோட இந்த எங்கள்ட நம்பரில் ஒரு நாளைக்கு 20 ரூபாவோ இல்லாட்டி ஒரு கிழமைக்கு 70 ரூபாவோ வெட்டுப்படுது ஆட்டோமேட்டிக்காக. இல்ல இல்ல மன்னிக்கிறதில்ல, இதை கொஞ்சம் விஷயத்த கொஞ்சம் கேளுங்க. இந்த உங்கள்ட வந்து இப்ப நாங்க இப்ப உங்கள்ட ரெப்ரஸன்டேட்டிவோட பேசக்குள்ளே அவங்க சொல்றாங்க அது தேர்ட் பார்ட்டி வந்து ஒரு பொப்அப் உண்டு, அதுல நாங்க சம்மதம் இல்லைன்ட்டு. அப்ப தேர்ட் பார்ட்டி பொப்அப் உண்டு சென்னா தேர்ட் பார்ட்டி பொப்அப்ஸ் வரும், அது கூகுள்ல இந்த இன்டர்நெட்ல யூஸ் பண்றதுக்கு வரும். ஆனா நீங்க தேர்ட் பார்ட்டி பொப்அப்ஸ் நீங்க சர்வர்ல ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருங்க, அந்த பர்டிகுலர் பொப்அப் கிளிக் பண்ணினு சென்னா டயலாக் எங்கட அக்கௌண்ட்ல இருந்து ஒரு கணக்கு வெட்டி பண்றதுக்கு நீங்க ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருங்க தானே? ஒரு யூசர் ஒருத்தரோட உங்களோட டயலாக் வாடிக்கையாளர் ஒருத்தரோட ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிடுங்க, அவர் ஐடென்டி கார்டை தந்து அவருக்குள்ள இந்த ப்ரோக்ராம் அவருக்கு தேவையான இந்த வசதியால் அவர் வந்து ஆல்ரெடி உங்களோட அக்ரி ஆகி செஞ்சுக்கிறாரு. நீங்க ஒரு எடிஷனலா அவருக்கு ஒரு சர்வீஸ் கொடுக்குறேன்னு சொன்னா அந்த பர்டிகுலர் பொப்அப்ல நீங்க போடணும், இது டயலாகோட சம்பந்தமான பொப்அப், இதை நீங்க கிளிக் பண்ணினா இந்த மாசத்துக்கு ஒரு கணக்கு வெட்டும் இல்லாட்டி கிழமைக்கு ஒரு கணக்கு வெட்டும் இல்லாட்டி டெய்லி ஒரு கணக்கு வெட்டும், இது வாடிக்கையாளர் விருப்பமா இல்லையான்னு சொல்லி அதுக்கு நீங்க டேர்ம்ஸ் கண்டிஷன் வந்து போட்டு அவங்கள்ட்ட அக்ரி அப்ரூவல் எடுக்கணும் தானே? ஆ அந்த பாப்ஸ்ல வந்து சார் இப்ப அக்ரிமென்ட் எடுக்கற நீங்க சொல்ற பாப்ஸ்ல வந்து எப்படியுமே வந்து டயலாகில் ஒன்றும் போட்டில்ல சார், அதில் ஒரு கார்ட்டூன் ஒன்றும் பிக்சர் ஒன்றும் வருது, அதில் டீட்டெயில் ஒன்றுமே இல்லை. ஆள்களுக்கு தெரியாமல் தெரியாதவங்க சும்மா கிளிக் பண்ணினதுக்கு பிறகு நீங்கள் ஒரு நாளைக்கு 20 ரூபா வெட்டுறீங்க சரியா, இல்லாட்டி 70 ரூபா வெட்டுறீங்க, அதை டிஆக்டிவ் பண்ணுறதுக்கு முறையும் அதில் இல்லை, அதில் எப்படி செய்யணும்னு ஒன்றுமே மெசேஜ் இல்லை. உங்களோட கஸ்டமர் சர்வீஸுக்கு கால் பண்ணினா 3-4 நாளைக்கு 2 ஹவர் நீங்கள் நாங்கள் லைனில் ஹோல்ட் பண்ணாலும் ஆன்சர் இல்லை சரியா. அப்போ 2 நாளைக்கு நீங்கள் 60 ரூபா வெட்டினதுக்கு பிறகு 100 பேர்கிட்ட நீங்கள் 3 நாளைக்கு நீங்கள் 60 ரூபா வெட்டினா 100 பேர்கிட்ட நீங்கள் 60 ரூபா வெட்டிட்டீங்கன்னு வைங்க, 3 நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வந்துருச்சுன்னு பாருங்கள், ருபீஸ் வந்து சொல்ல நீங்கள் சம்பாரிச்சிங்க. அப்போ வாடிக்கையாளர்கிட்ட தானே அவருக்கு தேவையில்லாத ஒரு சப்ஜெக்ட் ஒன்று தான் நீங்கள் சல்லி எடுக்கிறீங்க. இதே 1000 பேர் 2000 பேர்ன்றக்குள்ளே நீங்கள் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறீங்க, எங்கள்ட வாடிக்கையாளருக்கு ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாமல், இது உங்களுக்கு சரியா தவறா? நான் சொல்றேன் சாரி. அப்ப நீங்க வந்து என்னது செய்யணும் இப்ப நீங்க இப்ப ஆட்கள்கிட்ட நீங்க எடுத்த சல்லிக்கு நீங்க ஒண்ணு கொடுக்கவே மாட்டோம், இதுக்கு பிறவால நீங்க கொஞ்சம் வாடிக்கையாளுக்கு ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்க மாட்டீங்களா? பொப்அப்ஸ் அலோவ் பண்ணுங்க, பொப்அப்ஸ் வரும், நீங்க ப்ரோக்ராம் பண்ணிக்கிற பொப்அப்ஸுக்கு நீங்க ஒரு டெடிக்கேஷனா ஒரு டேர்ம்ஸ் கண்டிஷன் கொடுக்கணும், வாடிக்கையாளருக்கு விளங்கணும், இது டயலாகுடைய சம்பந்தமானது, ஏண்ட சல்லி வெட்டிப்பாடும்ன்ற ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் தானே நீங்க. பொப்அப்ஸ்ன்றே 1000, 2000, 1 லட்சம் பொப்அப்ஸ் வந்தாலும் அது வந்து லீகல் பொப்அப்ஸ் இல்லாட்டி இல்லீகல் பொப்அப்ஸ் இல்லாட்டி இந்த ரெஜிஸ்டர்ட் ஆயின பொப்அப்ஸ் இல்லாட்டி ஒன்றும் வரா. அப்போ ரெஜிஸ்டர்ட் ஆயின பொப்அப்ஸ்ன்னு சொன்னால் அது நீங்கள் சல்லி போகிற சப்ஜெக்ட், அதை நீங்கள் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும், இதை கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களோட 2 ரூபா வெட்டிப்பாடும் இல்லாட்டி 20 ரூபா வெட்டிப்பாடும் 70 ரூபா வெட்டிப்பாடும்ன்ற டீட்டெயில்ஸே இல்லாமல் சும்மா ஒரு கார்ட்டூனோட பிக்சர் ஒன்று நீங்கள் இடையில பொப்அப் ஒன்று பண்ணிவிட்டா நாங்கள் ப்ரௌஸ் பண்ணி கொண்டிருக்கலையே அதை சிலாக்கள் க்ளோஸ்ன்னு பண்ணுவாங்க. அதில் எப்படி ட்ரிக்குன்னு சென்னான்னு சொன்னால் சப்ஸ்கிரைப்புக்கு சைடில் அந்த க்ளோஸ் பட்டன் தான் போட்டிக்கு, அப்போ அதை கிளிக் பண்றவங்க நினைச்சுவாங்க க்ளோஸ் ஆகும் உண்டு, ஆனால் அது வந்து சப்ஸ்கிரைப் ஆகும். இது டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாதவங்க, அடுத்தது ஐடி நாலேஜ் இல்லாதவங்க, இந்த உங்களுக்கு தெரியுமா டிஆர்சி இந்த நாலேஜ் இந்த லீகலைசேஷன் நாலேஜ் இல்லாதவங்க இதை பற்றி பேச மாட்டாங்க. இதை தெரிஞ்சவங்களுக்கு கஷ்டம் தானே? இப்போ இல்லாத ஆட்கள்கிட்ட நீங்கள் 50 ரூபா 50 ரூபா 70 ரூபா 70 ரூபான்னு ஒரு ஆள்கிட்ட வெட்டினீங்கன்னு சொன்னால் 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர்கிட்ட நீங்கள் வெட்டினா உங்களுக்கு 2-3 கோடி செட் ஆகும் தானே? அப்போ மக்களுக்கு ஒரு நீங்கள் செய்கிறது அநியாயம் தானே நீங்கள் செய்கிறது? ஓ அப்போ நாங்கள் வந்து இப்போ நீங்கள் உங்களோட டயலாகில் உங்களோட மேனேஜர் ஒருத்தர் தாங்கன்னு சொல்லி நான் அவங்களோட பேசுகிறேன், நீங்கள் இந்த மேனேஜ்மெண்ட்டை செல்லுங்க இந்த சம்மந்த
செய்ய வேணாம்னு சொல்லி இதுக்கு ஒரு அவேர்னஸ் போடுங்க. நீங்கள் வந்து எந்த பொப்பாப்பும் டயலோகோட சம்மந்தப்பட்டிருக்கி ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கி அதில் ஒரு கணக்கு வெட்டப்படும் சென்னா நீங்கள் கட்டாயமாக அந்த பொப்பாப்பில் டீட்டெயில்ஸை போடணும், இல்லாட்டி அந்த தேர்ட் பார்ட்டி கம்பெனிக்கு செல்லணும். நீங்கள் இந்த பொப்பப்பை அப்ரூவ் பண்ணக்குள்ளே இது டயலோகமான சம்மந்தமானது என்னென்ன சார்ஜஸ் அறவிடப்படும் சொல்லி டீட்டெயில்ஸோடு கஸ்டமர்ஸ் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஒரு வச்சோணும். சும்மா கிளிக் பண்ணினது போகிற இருவரை வெட்டிப்படுறதுக்கு வச்சப்படாது. இப்ப நீங்க சொல்லுங்கல்ல, இப்ப நீங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சவங்க எங்கட வீட்டுல எங்கட ஊர்ல எங்கட கூட்டாளி போடியே மார்க் கிட்டத்தட்ட 150 பேருக்கு மேல இது ஒரு ஒரு நாளைக்கு 20 ரூபாய்னு நீங்க அறவிட்டீங்க. அப்ப 150 பேருக்கு 20 ரூபாய்ன்னு சொன்னா எவ்வளவு ரூபா சல்லி பைத்தீங்க எங்கட வீட்டுல இருந்தும் ஊர்ல இருந்து மட்டும். இப்ப நீங்க டயலாக் அது பொறுப்பெடுக்க மாட்டாங்களா? எனக்கு நீங்களே சொல்லுங்களே. அப்ப நீங்க தெரியாத மக்கள்கிட்ட நீங்க இப்படி சல்லி எடுக்கிறது உங்களோட நீங்க வெல் ரெகனைஸ் கம்பெனி வந்து ஸ்ரீலங்கால செய்யறது நல்லவா சரி இல்லையா? நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக பேசினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சரி அதுக்கு இதுக்கு தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கதையை மாற்றேலும். ஆனால் ஒரு மனுஷனாக பேசினீங்கன்னு சொன்னால் மக்கள்கிட்ட மத்தியில் உங்கள்ட்ட நம்பி யூஸ் பண்ணுற ஆக்கள்கிட்ட நீங்கள் லட்சக்கணக்கில் சல்லி பறிச்சிட்டீங்க, அது தவறு தானே? அதான் அதான் சார், இதை நான் இதை ஒன்றும் செய்ய மாட்டேன். உங்களுக்கு நான் மேலோண்டு ஒஃபீஷியலாக அடித்து டிஆர்சி இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சிசி போட்டு தான் நான் இதை உங்கள்ட்ட கோஆர்டினேட் பண்ணுவேன் சரியா? எங்கள்கிட்ட வெட்டின எல்லாட்ட நான் பேர்லேயும் நாங்கள் வந்து ஒரு பேப்பர் ஒன்று ரெடி பண்ணி அவங்களோட சிக்னேச்சரெல்லாம் எடுத்து நாங்கள் எவ்வளோ வெட்டிடுறாங்க என்னத்தை செஞ்சுறாங்க எல்லாம் நான் ஸ்கேன் பண்ணுவேன் சரியா? அதோட தான் நீங்கள் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் தரணும் இதுக்கு. ஒருத்தருக்கும் விஷயம் தெரியாதவங்க யூஸ் பண்றவங்க இதுக்கு நீங்க கம்ப்ளைண்ட் ஒன்று பண்ணி இதுக்குள்ள சர்வீஸை நீங்க எடுங்க. அதுக்குள்ள நான் போயிட்டு உங்களுக்கு மேல் ஒன்று டிராஃப்ட் பண்ணி இந்த டிஆர்சி இந்த கம்ப்ளைண்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு சிசி ஒன்று வச்சு தான் அவங்களோட நான் கோஆர்டினேட் பண்ணுவேன் சரியா? நீங்க வந்து உங்களோட சிஸ்டமோட ப்ரோக்ராம் பண்ணி பாப்பப்ஸை நீங்க வந்து டெடிகேட்டடா நீங்க வேற செப்பரேட்டா வந்து காட்டி அதுக்குள்ள மக்களுக்கு நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். இதுதான் நான் செய்ய பாக்குறோம் சொல்லி. கோடிக்கணக்கில் மக்களுக்கு தெரியாம நீங்க எடுத்துறீங்க. இப்ப நீங்க சொல்றீங்க பாருங்க, நீங்களே சொல்றீங்க இது வந்து இது வரைக்கும் இன்ஃபர்மேஷன் ஒத்தனும் இப்படி தந்தில்ல இதுக்கு பிறகு செய்வோம். அப்ப இதுக்கு வரக்காட்டியும் செஞ்சது நீங்க வந்து இந்த லட்சக்கணக்கில் நீங்க சம்பாதிச்சிருங்க தேவையில்லாம சும்மா ஒரு கஸ்டமர்கிட்ட. நான் உங்களுக்கு இதை டீட்டெயிலாக ஒரு டேப் இதோட்டு போட்டு எந்த வெப்சைட் உங்களுக்கு இமெயில் பண்ணணும் சொல்லுங்க. எங்களோட இமெயில் நார்மல் ஜென்ரல் இமெயில் ஐடி வந்து service@dialogue.uk. ஓகே service@dialogue.uk. எப்படி தான் உங்களோட கன்சர்ன் வந்து இது வந்து ஒரு ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய செய்தே சொல்லியிருப்பாங்க சரியா? ஆனாலும் இது வந்து இப்ப நீங்க சொல்றது ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டி சம்பந்தமா இருக்கு தானே, அதுவும் வந்து அது கொஞ்சம் நாங்க ஆல்ரெடி இது சம்பந்தமா சொல்லிட்டா இருக்கிறோம் டிவிஷனுக்கு இது சம்பந்தம் கொஞ்சம் தவிர்த்து கொள்ற சொல்றதுக்கு சரியா? எஸ்கலேட் பண்ணி இருக்கிறான்
இது சம்பந்தமா நான் வந்து ஒரு ஃபீட்பேக் கூட போடுறேன். நீங்க சொல்றது ஒரு ஒரு ஆக்டிவிட்டி ஆக்டிவேட்டும் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் அந்த சார்ஜஸ் சம்பந்தம் அது எல்லாத்தையும் நான் லிஸ்ட் பண்ணி ஃபீட்பேக் கூட போட்டு மேனேஜ்மெண்ட்ல வந்து கட்டாயமா இது சம்பந்தமா அறிவிக்கிறேன். ப்ளீஸ் செய்யுங்க. இது வந்து உங்களோட கஸ்டமர்ஸுக்கு நீங்க செய்யற பெரிய வேலை. இந்த எத்தனையோ ஆட்கள் நாலேஜ் இல்லாத ஆட்கள் இந்த ரெண்டு மூணு நாள் சும்மா அறுவரும் 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 வெட்டிப்பட்டு அவங்களுக்கு கண்டெக்ட் பண்ணக்கூடிய சப் இதுவும் இல்லை. உங்களோட கஸ்டமர் சர்வீஸ் ஒரே பிஸி, ரெண்டு மூணு அவர் கார்த்திகனும் அடுத்தது அவங்களுக்கு சோசியல் மீடியாவில் போயிட்டு ஃபேஸ்புக் மூலமாக ட்விட்டர் மூலமாக கண்டெக்ட் பண்ணக்கூடிய ஐடியாஸும் இல்லை. சும்மா அவங்களோட சல்லியை போட்டுட்டு அவங்க ஈறாங்க. அதை சுட்டு நீங்கள் இதை மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் கட்டாயமாக இதை நீங்கள் செல்றதோட என்ன மெயிலை நீங்கள் எதிர்பாருங்க. நான் அவளுக்கு நான் மெயிலும் அனுப்புகிறேன். சரி, சார் இல்லைன்னு சொன்னால் நான் டிஆர்சிக்கு அதே சிசி பண்ணி செய்ய வேண்டி வரும். தேங்க்யூ ஸோ மச். பேசுறதுக்கு நான் அதான் இப்போ ஒரு ரெண்டு வாரம் அவங்களுக்கு நின்று இதை சப்ஜெக்டை எங்கள்கிட்ட எனக்கு மட்டும் இல்லை, இது எங்கள்கிட்ட நாட்டு மக்களுக்கு ஒரு பிரயோசனமாக இருக்கட்டும், டயலாக் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு பிரயோசனமாக தான் அவங்களோட நான் பேசினேன். சரியா? போடுங்க. சரியா? இந்த நம்பர்ல இருந்து ஒரு ஆள் பேசினாரு, இவர் தான் இந்த சப்ஜெக்ட் சென்னாருன்னு சொல்லி அந்த கம்ப்ளைண்ட் போடுங்க. நான் என்னோட ஆபீஷியல் மெயிலையும் உங்களுக்கு மெயில் பண்றேன்.